ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு தேஜூஸ் கிச்சன் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டூ மினிட்ஸில் செய்கிற மேகி தான் சேய்புறோம் ஸோ வெஜிடேபிள்ஸ் போட்டு நம்ம சேப்பிறோம் ஃபஸ்ட்டு வந்து கடையில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானே நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம் ஸோ நான் ஒரு பாக்கெட்டுக்கான அளவு தான் நான் சொல்கிறேன் ஸோ ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா வந்து நீங்கள் சாட்டே பண்ணிக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு பட்டாணிங் நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து அந்த எண்ணெயிலே நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இது நல்லா சாட்டை ஆனோடனே நம்ம வந்து அடுத்த அடுத்த வெஜிடேபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம இஷ்டம் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கார்ன் இருந்தால் கார்ன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பீன்ஸு கேரட் தான் நான் இப்போ சோக்கு சேர்க்க போகிறேன் பன்னீர் இருந்தால் பன்னீர் சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது நல்லா வந்து சோட்டை பண்ணி முடித்தோடனே நான் வந்து பீன்ஸும் கேரட்டும் அதாவது ரெண்டு பீன்ஸும் ஒரு சின்ன சைஸ் கேரட்டும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி நான் செய்திருக்கேன் ஸோ வந்து ஒரு பாக்கெட்டுக்கு இது போதுமானது கரெக்டாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் ஸோ நான் வந்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து சோட்டை பண்ணிக்க போகிறோம் எண்ணெயிலே லேஸாக வதங்கட்டும் வதங்கி முடித்தோடனே அடுத்தது வந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் இது வந்து அதுவே குக்காக நீங்கள் விட்டுருங்க அடுத்தது நம்ம மேகியில் வர அந்த மேகி மசாலா தான் ஸோ அதுவும் சேர்த்து நல்லா வந்து நீங்கள் வந்து சோட்டை பண்ணிக்கோங்க சோட்டை பண்ணி முடித்த உடனே லைட்டாக வந்து நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் ஸோ வெறும் மிளகாய் தூள் வந்து நான் ஹாஃப் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது வந்து இந்த மசாலாக்கான உப்பு வந்து நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பேக்கெட் மேகிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி கணக்கில் இந்த வெஜிடபிள்ஸும் வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணியை வந்து நான் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டம்ளர் தண்ணி சேர்த்து நான் வந்து இதை நல்லா வந்து கொதிக்க விட போகிறேன் இது கொதித்த உடனே நம்ம வந்து மேகியை சேர்த்துக்கலாம் ஸோ அந்த மேகி நூடுல்ஸை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிள் தான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி மேகியில் கார்லிக் மேகி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து நம்ம மேகியை சேர்த்துக்கலாம் மேகியை வந்து நீங்கள் முழுசாக சேர்த்திங்கன்னா நல்லா வந்து லாங் ஸ்ட்ரிப்ஸாக கிடைக்கும் ஸோ நல்லா இருக்கும் அது வா நம்ம வந்து சாப்பிடும் போது பட் நீங்கள் வந்து உடச்சி போட்டிங்கன்னா வந்து அது வந்து லாங் ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்காது ஸோ நீங்கள் இப்படியே விட்டுட்டு அந்த மசாலாலாம் அந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாம் அது மேலே நீங்கள் வந்து கொஞ்சோண்டு போட்டு விட்டுட்டு நீங்கள் சைலண்ட்டாக விட்டுருங்க அதுவே வந்து மெ வெந்து அதுவே வந்து நல்லா லாங் ஸ்ட்ரிப்ஸாக கிடைக்கும் ஸோ நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் நான் அதை சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ மறக்காமல் தேஜூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதேமாரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சூப்பர் லாங் ஸ்ட்ரிப்ஸ் மேகி கிடைச்சாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஐம் கோயிங் டு என்ஜாய் டேஸ்ட் வந்து அட்டைகசமாக இருந்துச்சு ஸோ கேரட் பீன்ஸ் அந்த பட்டாணிகள்லாம் நல்லா வெந்திருந்துச்சு ஸோ பாருங்கள் எவ்வளோ லாங் ஸ்ட்ரிப்ஸாக கிடைக்குது ஸோ சுட சுட இருக்கு ஐஎம் கோயிங் டு என்ஜாய் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்